यस्य वाग्वृति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। शुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। व्याख्यामुद्राङ्करतरसिजैः पुस्तकं शङ्खचक्रे बिभ्रद्भिन्नस्फटिकरुचिरे पुण्डरीके निषण्णः अम्लानश्रीरमृतविशदैरंशुभिः प्लावयन् माम् आविर्भूयादनघमहिमा मानसे वागधीशः। अनन्तसूरिसूनवेऽभिनन्द्यमानवैभवाद्दिगन्तमादिहं सचैत्र कालमेघदेशिकात् उपात्त सर्वशासनाय हन्तवर्षविंशतौ पुनः पुनन्नमस्क्रियास्तु வெங்கடேசூரையே. இன்றைய தினத்திலே பாகவதர்களுடைய நியமனத்தின் பேரிலே ஆளகந்தார் செய்த ஸ்தோத்திர ரத்னத்தினுடைய அர்த்தங்களை சொல்லுவதற்காக ஆரம்பிக்கின்றோம். இதுக்கு ஸ்தோத்திர ரத்னம் ஆளகந்தார் ஸ்தோத்திரம் என்றே விவகாரம். இது ரத்னங்களில் மூணு ரத்னங்கள் விசேஷமாக சொல்லப்படுகிறது. மந்திர ரத்னம், புராண ரத்னம், ஸ்தோத்திர ரத்னம் என்பதாக மந்திரங்களுக்கெல்லாம் சிறந்ததாக மிகச்சிறந்ததாக இருக்கக்கூடியது மந்திர ரத்னம் என்று சொல்லக்கூடியது. ஏன்னா அதுக்கு அதுதான் அந்த துவயம்தான் சரணாகதிக்கு கரண மந்திரமாக இருக்கின்றது. ரத்னம் ரத்னம் என்று சொல்றதற்கு காரணம் என்ன என்று பார்க்கின்றோம். இந்த ரத்னங்கள் என்ன பண்ணும் என்று கேட்டால் தானும் பிரகாசித்து கொண்டு அது வந்து பிறவற்றையும் பிரகாசிக்கும்படியாக தெரியப்படுத்தும். இது ரத்னத்தினுடைய காரியம். இந்த மந்திரங்களும் இந்த மந்திரத்தில் வரைச்ச துவய மந்திரம் இதுவும் பிரகாசித்து கொண்டு இந்த மந்திர பிரதிபாத்தியனாக இருந்திருக்கிற எம்பெருமானையும் பிரகாசிப்பிக்கும்படியாக பண்ணக்கூடியது மந்திரம் ஒன்று. இது அனர்கமானது விலை மதிப்பற்றதாக இருக்கக்கூடியது ரத்னம். இந்த மந்திர ரத்னம் இருக்க இது விலை மதிப்பு இல்லாததாக இருக்கக்கூடியது. இது அனர்கமாக இருக்கக்கூடியது ராஜா உயர்ந்தவர்கள் பூணும்படியாக இருக்கும் இந்த மந்திரமும். பரம பாகவதர்கள்லாம் இந்த மந்திரத்தை ஜபம் பண்றதே புருஷார்த்தமாக நினைத்து கொண்டு அந்த மந்திரத்தை சொல்றவர்களாக இருந்திருப்பா. உயர்ந்தவர்களாலே அணியக்கூடியதாக இருந்திருக்கும். அது மாத்திரமில்ல, ரத்னம் இவ்வளவு மிக உயர்ந்ததாக இருந்தாலும் கூட சின்னவளா இருக்கிறவா கூட சின்னவர்கள் கூட அது முந்தானையில் முடிந்து கொண்டு செல்லும்படியாக இருக்கக்கூடியது என்பதாக சொல்லுகின்றார்கள். அந்த முந்தானையில் அதாவது அவ்வளவு சௌலபியம் இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ண மாத்திரத்தினாலேயே இந்த உபதேசத்தை குருமுகமாக தெரிஞ்சின்றவா எல்லாமே இந்த மந்திரத்தினுடைய அருள்பெருமைகளை ஒன்றும் சாதாரணமானவர்கள்லாம் கூட அறியும்படியாக இருக்கிறது. இப்படி இந்த மாதிரி மந்திரங்கள் இருக்கக்கூடிய மந்திரங்களுக்கு உண்டான சிறப்பு சொல்லச்சே, இது ரத்னம்னு சொல்றதுனால ரத்னத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பெல்லாம் இந்த மந்திரத்துக்கு இருக்குன்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரிதான் புராண ரத்னமும் ஸ்தோத்திர ரத்னமும். இது மந்திரம்ன்றது வரைச்சே துவயத்தை சொல்ற. புராணங்கள்னு சொல்லச்சு, புராணங்கள் 18 புராணங்கள் உள்ளன. அந்த 18 புராணங்கள் இருந்தாலும் கூட அத்தனை புராணங்களுக்கெல்லாம் காட்டிலும் மிகச்சிறந்ததாக இருக்கக்கூடியது மிக உயர்ந்ததாக சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டா பராசர மகர்ஷி. எல்லா புராணத்தையும் பராசர மகர்ஷி தான் அருளி செய்தார். அதாவது பராசர மகர்ஷி நமக்கு காண்பிக்க கொடுத்ததாக இருந்திருக்கிற விஷ்ணு புராணத்துக்கு புராண ரத்னம் என்பதாக பெயர். அந்த புராண ரத்னத்திலே தான் அந்த புராண ரத்னம் இருக்க தானும் பிரகாசித்து கொண்டு எம்பெருமானுடைய நிலையை பிரகாசிப்பிக்கிறது உலகத்துக்கு. இங்க புராண ரத்னத்தினுடைய ஸ்லோகங்கள் எல்லாவற்றையும் அதாவது விஷ்ணு புராண ஸ்லோகங்களைத்தான் அடிப்படையாக கொண்டு நமது விசிஷ்டாத்வைத சித்தாந்தமே ஏற்பட்டிருக்கு என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டதாக இருந்திருக்கு. பெருமாளுடைய மகத்துவத்தும் பிராட்டியினுடைய மகத்துவத்தையும் உலகோர்களுக்கு பறைசாற்றுவதாக இருப்பது புராண ரத்னமாக இருக்கிற விஷ்ணு புராணம் என்று சொல்ல வேண்டும்.
இதுலயும் பார்ப்போம். பெருமாளை பார்த்து பெருமாளுடைய பரதத்துவத்தை புராணத்துல சொல்றது, எத்தனையோ இடங்கள்ல விஷ்ணு புராணத்துல சொல்றதுன்றது வேறுபடும். பிராட்டியினுடைய மகத்துவத்தையும் விஷ்ணு புராணத்துல சொல்லப்படுது. யதா சர்வகதோ விஷ்ணுஹோ என்பதாக சொல்லுகின்றார். பெருமாள் எப்படி எல்லா இடத்திலையும் இருந்து கொண்டிருக்கின்றாரோ அதே மாதிரியாகத்தான் பிராட்டியும் எல்லா இடத்திலையும் இருந்து கொண்டிருக்கின்றாள் என்று சொன்னார். பிராட்டியினுடைய விபுத்தத்தை விஷ்ணோஸ்ரீர் அனபாயினி என்பதாக சொல்லுகின்றார். பெருமாளை விட்டு ஒரு நிமிஷமும் பிரியாதவளாக இருந்திருக்கிறவள் பிராட்டி. அதே மாதிரியாக சொல்லுகின்றார், பெருமாள் எங்கெங்கெல்லாம் எழுந்தருளி இருந்திருக்கிறாரோ, எதா சர்வகதோ விஷ்ணுமாதா சர்வலோகா நாம் என்பதாக சொல்லுகின்றார். பெருமாள் தகப்பனாராக இருந்திருக்கார், பிராட்டி லோகத்துல இருக்கிறவாள் எல்லாருக்கும் தாயாராக இருந்திருக்கா. துமாதா சர்வலோகாலாம் தேவதேவோ ஹரிஷ்பிதா என்று சொல்லுகின்றார். ஹரியாக இருந்திருக்கிற பெருமாள் தான் தகப்பனார் ஸ்தானத்துல இருந்திருக்கார் என்று சொல்லுகின்றார். அதே மாதிரி பெருமாளுடைய விபுத்துவம் எங்கும் நீக்கமர நிறந்திருக்கிறார். எல்லா இடத்திலையும் எங்கவும் பெருமாள் இல்லாத இடமே கிடையாது. தூணிலும் இருக்கின்றார், துரும்பிலும் இருக்கின்றார் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். பெருமாள் இருக்கின்ற இடம் முழுக்கவும் பிராட்டியும் இருந்து கொண்டிருக்கின்றார். பெருமாள் ஈஸ்வரனாகவும் பிராட்டி ஈஸ்வரியாகவும் அசேஷானா ஜெகதோ விஷ்ணு பத்னி என்று பிராட்டியை சொல்லுகின்றார்கள். லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாக பெருமாள் இருந்திருக்க, லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரியாக பிராட்டி இருந்து கொண்டிருக்கின்றாள் என்று சொல்கின்றார். அப்படி பிராட்டியும் எல்லா இடத்திலையும் உலகம் முழுக்க வியாபித்துக் கொண்டிருக்கிறாள் என்று பெருமாளுடைய மகத்துவத்தை, பிராட்டியினுடைய மகத்துவத்தை இவா ரெண்டு பேருமாக இருந்து கொண்டு உபயாதிஷ்டானம், இவா ரெண்டு பேருமாக இருந்து கொண்டுதான் நம்ம எல்லாரையும் ரட்சணம் பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை சர்வரக்ஷண தீட்சிதாளாக ஒரு யாகம், யாகத்தில் பத்னி இல்லாமல் யாகம் பண்ண முடியாது, புருஷனாலே யாகம் பண்ண முடியாது. அந்த பத்னியோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமான் இந்த சர்வரக்ஷணம் எல்லாரையும் காப்பாற்றுவது என்கிற ஒரு யாகத்தை செய்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்கின்றார். சர்வரக்ஷண தீட்சிதராக இருந்திருக்கிற எம்பெருமான் அப்படி பெருமாளுடைய பரத்வத்தையும் பிராட்டியினுடைய பரத்வத்தையும் உண்மையான நிலையை உலகோர்களுக்கு எடுத்து சொல்வது விஷ்ணு புராணம். ஆகையால தான் விஷ்ணு புராணத்தை புராண ரத்னம் என்று சொல்லுகின்றோம். இந்த ஸ்தோத்திர ரத்னத்திலேயே பராச மகர்ஷிக்கு தனியாக ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறார், சந்தரிசயன் நிரம்பமித்த புராண ரத்னம் என்று அந்த பராசர மகர்ஷியே ஸ்தோத்திரம் பண்ண போகிறார். ஆகையால் அப்பொழுது சொல்லும் பொழுது விஷ்ணு புராணத்தினுடைய பெருமையை சொல்லுவோம். அதற்கு அடுத்ததாக இருந்திருக்கிறது ஸ்தோத்திர ரத்னம் என்று சொல்லுகிறோம். இந்த ஸ்தோத்திர ரத்னத்திற்கு இது மீறி எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் ஒரு பேரை சொல்லி அந்த ஸ்தோத்திரம் என்று சொல்றோம். ஹைகிரீவ ஸ்தோத்திரம், தயாசதகம், தேவநாயக பஞ்சாசத்து, வரதராஜ பஞ்சாசத்து, முகுந்தமாலை என்பதாக அதிமானுஷஸ்தவம், வரதராஜஸ்தவம், இப்படி எல்லாம் ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் பேர் சூட்டப்பட்டிருக்கின்றது. அப்படி இருந்தாலும் கூட அப்ப இந்த ஸ்தோத்திரத்துக்கு எதனா ஒரு பேர் வைக்கணும் இல்லையோ? இந்த ஸ்தோத்திரத்துக்கு எந்த பேருமே இல்லை. பேருக்கு வெறும் ஸ்தோத்திரம்னு தான் பேர் இருக்கு. இதுக்கு ஸ்தோத்திர ரத்னம்னு தான் பேர் இருக்குன்னு எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் முன்னோடியாக இருந்திருக்கு. அப்படின்னால இந்த ஸ்தோத்திரத்துக்கு ஸ்தோத்திர ரத்னம் என்பதாக பெயர். சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திர ரத்னத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்க. அந்த வியாக்கியானத்துக்கு பேரே, அதாவது வியாக்கியானத்துக்கு சொல்லச்சே ரகசிய ரக்ஷை என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீமத் யாமுன முனினா நாதசஹாயேன நாதவானஸ்மி யத்வதன சந்திர ஜனிதா ஸ்தோத்திர சுதா பவதி சுமனசாம் போக்யா என்பதாக அந்த ரகசிய ரக்ஷையில சுவாமி ஆரம்பிக்கிறார். நோ ஸ்ரீமத் யாமுன முனினா நாதசஹாயேன நாதவானஸ்மி யத்வதன சந்திர ஜனிதா ஸ்தோத்திர சுதா பவதி சுமனசாம் போக்யா பிராப்ய பிராபக பூதே பகவதி யாமுன முனேஹே அயம் பிரசுதம் துரிதானி ஹரதி ஜெகதாம் துவயான சிந்தான சிந்து பரிவாகா என்பதாக சொல்லுகின்ற. ஸ்ரீமத் யாமுன முனினா நாதசஹாயேன நாதவான் அஸ்மி. ஸ்ரீமத் யாமுன முனினா அந்த யாமுன முனி
யாமனமுனி என்று ஜமுனைத்திரைவர் யாமனமுனி என்றெல்லாம் பேசப்படுகின்ற அளவந்தாருடைய அவர்தான் நாதனாக இருந்திருக்கார். அவருடைய சகாயத்தினாலே நாம் எல்லோரும் நாதவானஸ்மி, நமக்கு நாம் இல்லைன்னா நாம் அநாதகளாக இருப்போம். அநாதகளாக இல்லாமல் நம்மை நாதவானஸ்மி, நம்மை நாதவர்த்தர்களாக ஆக்குகிறார் அந்த அளவந்தார் என்று சொல்லுகின்றார். அது மாத்திரமல்ல, அளவந்தாருக்கு ஏற்பட்ட சென்றார் யத்வதன சந்திர சந்திரிகா ஜனிதா ஸ்தோத்ர சுதா பவதி சுமனசாம் போக்யா. யத்வதன சந்திர ஜனிதா, அவருடைய திருமுக மண்டலத்திலிருந்து அந்த திருமுக மண்டலமாகிற ஒரு சந்திரன், சந்திரன் வந்து எப்பவும் அமிர்தத்தை பெருக்குபவனாக இருக்கின்றார் என்று சொல்லுகிற வழக்கம். ஆகையால அவருடைய திருமுகத்திலிருந்தே உண்டான ஸ்தோத்திர யாகமாகிற அமிர்தமானது சுமனசாம் போக்யா, சத்துக்களுக்கெல்லாம் பரமபோக்கியமாக அமைந்திருக்கின்றது என்று இந்த ரகசிய ரட்சை ஆரம்பிக்கும் பொழுது மங்கள ஸ்லோகமாக சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். அந்த யாமனாச்சாரியருடைய விசேஷத்தை பார்க்க வேண்டும். யாமனாச்சாரியருக்கே ஏற்பட்ட பல சிறப்புகள்லாம் உண்டு, அவைகளை பார்க்கும். இவை எல்லாவற்றுக்கும் முன்ன இந்த ஸ்தோத்திரம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் என்பதாக பார்க்கணும். வேதத்திலையும் ஸ்துதி என்று சொல்லப்படுகிறது. அதாவது வேதத்துல பல பாகங்களாக சொல்லப்படுகின்றன. விதி பாகம், அர்த்தவாதம்னு சொல்லுவா, விதி மந்திரம் என்பதாகலாம் சொல்லப்படுகிறது. வந்து சாதாரணமாக வாயவெக்கு ஸ்வேதமால பேத பூதிகாமா என்பதாக சொல்ற, வாயவெக்கு ஸ்வேதமால பேத பூதிகாமகன்னு வேதத்துல சொல்லுது. பூதிகாமகா, பூதி தனக்கு சிறப்பு வர வேண்டும் என்று நினைப்பவன், செல்வ சிறப்பு வர வேண்டும் என்று நினைப்பவன் வாயு தேவதாகமான யாகத்தை பண்ண வேண்டியது என்று சொல்லுகிறார். வாயுவெக்கு சேதமால பேத பூதிகாமகன்னு சொன்ன உடனே, இப்போ இதுக்கு உடனே வாயுர்வை க்ஷேபிட்டா தேவதா வாயுமேவ சேன பாகதே ஜெயனோபதாவதி, வாயுதான் இருக்கிற தேவதா, வாயுதான் இருக்கிற தேவதைகள் எல்லாமே க்ஷேபிஷ்டா தேவதா, வேகமாக செல்லக்கூடிய தேவதை, வாயுமேவ சேன பாகதேயே நோபதாவதி. ஆகையால அந்த வாயுவை நாம் அடைந்தோமானால், வாயு தேவத்தை அடைந்தோமானால் நமக்கு சீக்கிரமாக பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. பெருமானாருடைய சித்தாந்தத்துல அர்த்தவாதத்துக்கும் பிராமான்யம் உண்டு என்று, அர்த்தவாதத்துக்கு பிராமான்யம் எப்படி கேட்டாக்க, நாம பண்ண வேண்டிய ஒரு செயல்ல நம்மளை ஈடுபடுத்துவதற்காக அந்த செயல்களினுடைய சிறப்பை சொல்லி நம்மளை ஈடுபடுத்துவதனால, அந்த வாயுதேவமான யாகத்தினுடைய சிறப்பை சொல்லி நமக்கு அந்த யாகத்தை பண்ண மூட்டு வைக்கிறபடினால அர்த்தவாதத்துக்கு ஒரு சிறப்பு என்று சொல்லப்படுகிறது. ஆகையில அர்த்தவாதத்துக்கும் பிராமான்யம்ன்றது நாம ஒத்துக்கிறோம். இங்க ஸ்தோத்திரம் அப்படின்றது இருக்க, இது ஸ்துதி தான் அர்த்தவாதம்னு சொல்றது. இந்த ஸ்துதியதான் வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஸ்துதி, இது எல்லா இடத்திலையும் சொல்லப்படுகிறது இந்த ஸ்துதின்றது. இந்த ஸ்தோத்திரம் எதுக்காக பண்ணணும் அப்படின்றதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், நாம நாமெல்லாம் இன்னி தினத்துல நாம எப்படி இருந்துட்டு இருக்கோம், எம்பெருமான் விஷயமாக சில வார்த்தைகளை, நல்வார்த்தைகளை கேட்கும்படியான ஒரு ஸ்தி, இந்த மனுஷ ஜென்மத்திலையும் நாம இன்னைக்கு பகவத் விஷயத்துல ஈடுபட்டு ஆச்சாரியனை அடைந்து ஆச்சாரியன் மூலமாக எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணும்படியாகவும், எம்பெருமான் விஷயத்துல நமக்கு நல்ல புத்தி ஏற்படும்படியான ஒரு நிலை நமக்கு இன்றைய தினம் வந்திருக்கு. இவை எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன என்று பார்க்க வேண்டும். நம்மை பொறுத்த வரைக்கும் இதுதான் முதல் ஜென்மம் இல்லை, எத்தனை எத்தனையோ ஜென்மங்கள்லாம் நாம எடுத்திருக்கோம், என்னென்ன யோனியுமா. இப்ப இன்னைக்கு வந்து இந்த வந்து இது எத்தனை ஜென்மம் நாம எடுத்துரும், பகவானுமே வியதீதானி கீதையில கிருஷ்ணன் சொல்லுகின்றார், பகவானுமே வியதீதானி ஜென்ம தவச்ச அர்ஜுனன்னு சொல்லச்சு, உனக்கு எனக்கு ரெண்டு பேருக்கும் எத்தனையோ ஜென்மாக்கள் கடந்தன என்பதாக சொல்லுகின்றார். இத்தனை ஜென்மாக்கள் கடந்திருக்கே கூட, இத்தனை ஜென்மாக்களிலும் நாம எம்பெருமானை பத்தி நாம நினைச்சோமா அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நினைக்கலன்னு தான் தோண சொல்ல வேண்டி இருக்கு. இப்பதான் எம்பெருமான நினைக்கும்படியாக நாம பண்றோம். இப்போ இத்தனை ஜென்மாக்கள் எப்ப தோறும் பிறப்பிடை தோறும் என்பதாக ஆழ்வார் அருளி செய்கிறார். நாம எப்பப்பெல்லாம் நாம பிறக்கிறோமோ அப்பெல்லாம் கூடவே பெருமாளும் நம்மளோடையே தோன்றி நமக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக
ஈவன் நம்மளை ரட்சணம் பண்றதுக்காக நம்மளோட கூடிய இந்த ஜென்மாவிலேயான என்ன நினைப்பானா, இந்த ஜென்மாவிலேயான என்ன நினைப்பானான்னு சொல்லி பெருமாளும் கூட கூடவே பறக்கிறாராம். அதாவது நமக்கு பிறப்புன்னு பேரு, பெருமாளுடைய ஒரு தோன்றுதலுக்கு அவதாரம் என்பதாக பெயர். பெருமாளும் ஒரு பிரகாரமா நம்மளுடைய அவதாரம் பண்ணி நம்மளை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். எத்தனை எத்தனையோ ஜென்மங்கள் நமக்கு ஆனாலும் கூட இத்தனை ஜென்மங்கள்னால இத்தனை ஜென்மங்கள்லையும் நமக்கு சத்விருத்தியில பிரவருத்தி ஏற்படாமல் இப்பொழுதுதான் பெருமாளை பத்தி நினைக்கக்கூடியதாக, இப்பொழுதுதான் சதாச்சாரிய கடாட்சம் ஏற்பட்டு, இப்பொழுதுதான் நமக்கு வந்து பெருமாள் விஷயத்துல ஈடுபாடும் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணி இனிமே நமக்கு பிறப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்கிற நினைவும் நமக்கு இப்பொழுதுதான் ஏற்பட்டிருக்கு. இதற்கு எல்லாம் மூல காரணம் என்ன என்று பார்க்க வேண்டும். நமக்கு ரட்சகனாக பெருமாள் இருந்து கொண்டிருக்கின்றார். பெருமாள் ரட்சகனாக இருந்திருக்கும் பொழுது பெருமாள் ரட்சகனாக இருந்து கொண்டு நம்மை எல்லாம் அவனுடைய ரட்சிய வஸ்துக்களாக, அவனாலே ரட்சிக்க தகுந்த வஸ்துக்களாக பெருமாள் எண்ணும் பொழுது, அந்த ரட்சகனாக இருந்திருக்கவன் அவனுடைய ரட்சிய வஸ்துவாக இருக்கின்ற நம்மை இத்தனை நாள் வரைக்கும் அவனுடைய அதாவது ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் சம்சார நிவர்த்தி ஏற்பட்டு எம்பெருமானை அடையும்படியாக பண்ணாமல் இந்த ஜென்மாவில நம்மளை எம்பெருமானை அடையும்படியாக பண்ணதற்கு காரணம் என்ன, இத்தனை நாள் பண்ணாது போனதுக்கு காரணம் என்ன, இதுக்கு என்ன வழி, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க எனக்கு யாருக்கும் ஒன்றும் சொல்ல தெரியல. இதுக்கு காரணம் முழுக்க என்னன்னா எம்பெருமானுடைய சுவாதந்திரியமும் எம்பெருமானுடைய கருணையும் தான் காரணம். எம்பெருமானுடைய சுவாதந்திரியம்னு இருக்கிறபடினால அவரை வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதவராக பெருமாள் இருந்துருக்க, பெருமாள் சுதந்திரராக இருந்துருக்க. இன்னைக்கு நினைக்கும் பண்ணத்துக்கு காரணம் பெருமாள் இன்னைக்கு நமக்கு இப்படி அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறார், ஆகையால இன்னைக்கு அவர் பண்றார், ஆகையால அந்த சுவாதந்திரியம் தான் காரணம். அவனுக்கே ஏற்பட்ட இயல்பாகவே இருக்கக்கூடிய கருணைதான் காரணம் என்பதாக சொல்லுகின்றார். இதை நம்மாழ்வார் ஒரு பாசுரத்திலே அருளி செய்கின்றார். இப்படி எம்பெருமானுடைய சகஜமாக இருக்கக்கூடிய சுவாதந்திரியமும் கருணையும் தவிர வேறு ஏதேனும் ஒரு காரணம் உண்டா என்று கேட்டால் அதற்கு நிருத்தரமாக அதற்கு பதில் சொல்லாமல் சூழ்விதும் பணிமுகள் என்று மேலே அருளி செய்தார் என்று சொல்லுகின்றார். இத்தனை நாள் நம்மை ரட்சணம் பண்ணாமலும் இன்று நம்மை ரட்சணம் பண்ணுவதற்கும் காரணம் எம்பெருமானுடைய சுவாதந்திரமும் எம்பெருமானுடைய சகஜ காரணியமும் தான் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி எம்பெருமானுடைய சுவாதந்திரமும் சகஜம காரணியமுமே இருந்தது ஆனால் எம்பெருமானுக்கு ரட்சிய வஸ்து, அவனாலே நாம் ரட்சிக்க தகுந்தவர்களாக நாம் இருக்கப்படினால எப்பவுமே ரட்சித்துக் கொண்டிருக்கலாமே, எப்பொழுதோ நமக்கு மோட்சம் கொடுத்திருக்கலாமே, இவ்வளவு நாள் கொடுக்காமல் இப்பொழுது கொடுப்பதற்கு காரணம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அதற்கு காரணம் என்ன சொல்கின்றார் என்றார், ஒரு ரட்சாபேட்சாம் பிரதீட்சதே, நம்மை ரட்சணம் பண்ணுவதற்காக ஒரு வியாசத்தை அவர் எதிர்பார்த்து அந்த வியாசம் கிடைச்சிருக்கு. இப்பதான் நம்ம எம்பெருமான சரணாகதி பண்ணிருக்கோம், ஆகையால அந்த ரட்சாபேட்சா பண்ணிருக்கிறதுனால நமக்கு இப்பொழுது அனுகிரகம் பண்றார். பக்தியிலேயோ சரணாகதியிலேயோ பிரபத்தியிலேயோ நாம இப்பதான் மூண்டிருக்கிறபடினால நமக்கு பெருமாள் இப்ப அனுகிரகம் பண்றார்னா, இப்ப லௌகிகர்கள் கேட்கிற மாதிரி அடுத்த கேள்வி, பக்தி பிரபத்தியின் மூலச் செய்வதும் நம்மளது சரணாகதி பண்ணும்படியாக எம்பெருமானிடத்திலே கேக்குறது இல்லையா சொல்லி கேக்குறது, சரி, எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணும்படியாக அதை செஞ்சதும் அப்படி சரணாகதி பண்ணணும் ஈவன் பக்தி யோகத்துல ஈடுபடணும் என்று செய்தது கூட பெருமாள் தானே. அப்படி பெருமாள் பண்ணிருக்கச்சு அவர் முன்னையே அந்த செயலை செய்யும்படியாக பண்ணிருக்கலாம் இல்லையோ, இவ்வளவு நாள் இத்தனை ஜென்மங்கள் கழிச்சு இப்ப பண்ண சொன்னதற்கு காரணம் என்ன என்று ஒரு கேள்வி வருது. அப்படி அந்த கேள்விக்கு சொல்லுக்காக இருந்தாக்க எல்லாம் அவருடைய அவர் வெறும் ரட்சக அவருடைய ரட்சிய வஸ்துக்களாக நாம எல்லாரும் இருக்கோம், எல்லாருக்கும் ரட்சகராக பெருமாள் இருக்கிறபடினால எல்லாரையும் ரட்சணம் பண்ணணும்னாக்க எல்லாருமே எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்க வேண்டி போயிடும், எல்லாம் மொத்தம் ரட்சணம் பண்ணது. ஆனா பெருமாளை பொறுத்த வரைக்கும்
அவர் சுதந்திரர், தன் அவருக்கு எப்ப இஷ்டமோ அப்ப நம்மளை ரட்சணம் பண்றேன்னு சொன்னவானாக்க அப்ப வைஷம்யனை கிருண்யம் வந்துடும். ஒருவனிடத்துல எனக்கு இவனுக்கு இன்னைக்கு இந்த மோட்சம் கொடுக்கணும்னு எனக்கு இன்னைக்கு ஆசையா இருக்கு, நீ கேள்வி கேட்கக்கூடாது, இவனுக்கு நாளைக்குதான் மோட்சம், இவனுக்கு இன்னும் 10 வருஷம் கழிச்சுதான் மோட்சம் அப்படின்றதெல்லாம் என் இஷ்டம் பிரகாரம் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா அப்ப பெருமாள் ஒரு கட்டுப்பாட்டுல இல்லாமல் வேண்டியவன் வேண்டாதவன்ற ரீதியில வைஷம்ய நைர்கண்யத்தோட காரியம் பண்றேன்ற மாதிரி பெருமாளுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்பட்டு போயிடும். இது ரெண்டும் இல்லாதபடி பெருமாள் பண்ணக்கூடியது என்ன, கர்மானுபந்தியான பலத்தை கொடுக்குறவ, நாம சொல்லிருக்கிற புண்ணிய கர்மாவுக்கோ பாப கர்மாக்களோ அந்த புண்ணிய பாப்பானுகுணமான பலத்தை கொடுக்கிறவராக இருந்திருக்க, அந்த புண்ணிய பாபம் கர்மாக்கள் இருக்க அது நம்ம பண்ணிருக்கிற புண்ணிய கர்மாக்களுடைய ஒரு பலன் தரும் சமயம்ன்றது இப்பதான் ஏற்பட்டிருக்கு. இப்ப ஏற்பட்டதுனால நம்மளுடைய புண்ணிய கர்மாவினுடைய பலனால இன்னைய தினத்துல எம்பெருமானிடத்துல நமக்கு ஈடுபடும்படியான ஒரு எண்ணம் ஏற்படுறது. இந்த எண்ணம் ஏற்பட்ட உடனே இதுதான் சமயம்னு உடனே பார்த்து கிடுகிடுகிடுன்னு அவனுக்கு நமக்கு மேல எம்பெருமான் விஷயத்துல ஈடுபட முடியாத சதாச்சாரிய கட்டாட்சத்தை ஏற்படுத்தி ஆச்சாரியனிடத்துல போய் பரதம் அர்ப்பணம் பண்ணி கொண்டு இனிமே நமக்கு இந்த சம்சாரம் இல்லாமல் இருக்கணும்னு அந்த எம்பெருமான பிரார்த்திக்கும்படியான ஒரு நிலை வரைக்கும் கொண்டு வந்து விடுறார். அப்போ இது எல்லாம் இதுல வரைச்சே இந்த நாம பண்ண புண்ணிய பாப்பானுகுணமான கர்மாக்கள்னாலதான், அந்த கர்மாக்கள்னால அந்த புண்ணியத்துக்கு பார்த்துட்டு இருக்கார், இந்த சமயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற பெருமாள் தனுகுணமா காரியத்தை பண்றேன்னு சொல்ற. இப்ப இதுக்கு மேல ஒரு கேள்வி வருது, புண்ணிய பெருமாள் அவர் வந்து நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு சித்தமா இருந்துட்டு இருக்க, நம்மளுடைய புண்ணியம்ன்றது ஒரு பரிபாக்க திசையை ஏற்படுத்துறது, அந்த பரிபாக்கத்தை அடையிறது, பரிபாக்கத்தை அடைந்து பலன் கொடுக்கிற சமயம் வரைச்சே பெருமாள் அது பிரகாரம் நமக்கு அனுகிரகம் பண்றாருன்னு சொன்னா இந்த அனுகிரகத்துக்கெல்லாம் காரணம் பெருமாளா இல்ல நாம பண்ண புண்ணியமா என்கிற அடுத்த கேள்வி. ஏன்னா ஒருத்தர் ரூல்ஸ் பிரகாரம் போயிட்டு இருக்கான், அந்த ரூல்ஸ் இந்த மாதிரி சொல்றது இந்த வரிசையில எத்தனாவது வரானோ அத்தனாவது 10வது பேரா இருந்தா 10வது பேரை கொடுக்க முடியும், அவ்வளவுதான் இவனுக்கு பண்ண முடியுமே தவிர 10வது இருக்கவனுக்கு முன்ன முதல்ல வச்சு இவரால் கொடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்லிடுச்சுனாக்கா அப்ப ரூல்ஸ் பிரகாரம் போகச்சே அவன் பண்றதுன்றது என்ன காரியம், கீழே நிக்கிறவனுக்கு இதெல்லாம் பொறுத்துதான் இருக்குன்னு ஏற்பட்டு போயிடுறதோ இல்லையோ, அந்த மாதிரிதான் நமக்கு பெருமாள் அனுகிரகம் பண்றதுன்றது அவ்வளவுதான். நம்மளுடைய கர்மா புண்ணிய கர்மா இப்படி ஒரு நாளைக்கு ஏற்பட்டதுன்னா அதனுடைய பலன் கொடுக்கறது ஏற்படுத்தி நம்ம வந்து பக்தியிலேயோ பிரபத்தியிலேயோ மூடும்படியாக பண்றோம், அதனால பெருமாள் பண்ற காரியம்ன்றது என்ன இருக்கு அப்படின்னு அடுத்த கேள்வி வந்துடும். தவிர பெருமாளுக்கு சுவாதந்திரம் இல்லாத போயிடுச்சா, பெருமாள் கர்மானுகுணமாக பலத்தை கொடுக்கறதுன்றது அவருடைய சங்கல்பமாக இருந்திருக்கார். பெருமாள் பலத்தை கொடு பெருமாளுடைய சுவாதந்திரத்தினுடைய செயல்பாடு என்னன்னா, பெருமாள் ஒருத்தரை ரட்சணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டேர்னாக்க அவர் யார் வந்தாலும் விளக்க முடியாது அவரை ரட்சணம் பண்றதுக்கு, இவன் இவ்வளவு தப்பு பண்ணிருக்கானே இவனுக்கு போய் நேர் ரட்சணம் பண்றதா, இவனுக்காட்டிலும் குறைச்சலா தப்பு பண்ணவன் எல்லாம் அவனுக்கெல்லாம் ரட்சணம் பண்ணிட்டு அப்புறம் வாரோம் அப்படின்லாம் சொல்றதுன்றது முடியவே முடியாது. என்ன, எம்பெருமானுடைய சுவாதந்திரம் அப்ப ஏற்பட்டதாக இருந்திருக்கு என்பதாக, எம்பெருமானுடைய கருணை எப்பவுமே இவனுக்கு ரட்சணம் பண்ணணும்ன்றது இருக்கு. ஆகையால எம்பெருமானுடைய சுவாதந்திரமும் எம்பெருமானுடைய கருணையும் தான் இந்த ரட்சணத்துக்கெல்லாம் காரணமே தவிர வேற எதுவும் காரணம் இல்லை என்பதாக சொல்லுகிறது. அப்ப நீ பண்ற பக்தி பிரபத்தி எல்லாம் என்ன காரியம், இப்ப நாம இந்த சரணாகத்தையும் பண்ணாத இருக்கலாமோ இல்லையா, பக்தியும் பண்ணாத இருந்தாலும் நம்ம புண்ணியம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னாக்கா அவர் தானா தன் நம்மள ரட்சணம் பண்ண போறே, நாம என்னத்துக்கு இந்த சரணாகதி ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு அடுத்த கேள்வி. அதுக்குதான் பதில் சொல்ற, நீ பண்ற சரணாகத்தின்றது இருக்க இந்த சரணாகதியும் பக்தி யோகமும் எம்பெருமானுடைய திருமுகத்துக்கு ஒரு உல்லாசம், அதாவது முக உல்லாசத்தை ஏற்படுத்துவது, எம்பெருமானுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணணும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்துவதாக இருக்கின்ற ஒரு விஷயம். அந்த விஷயத்தினால எம்பெருமானுக்கு பிரசன்னனாகி எம்பெருமான் அனுகிரகம் பண்ண போகிறார். அந்த எம்பெருமானுடைய முகோல்லாசத்தை ஏற்படுத்துவதற்கு தான் இது காரணமாக இருந்திருக்கே தவிர நம்மளுடைய மோட்சத்துக்கு சாட்சாத் காரணமாக இருந்திருக்கிறவன் சாட்சாத் எம்பெருமான் தான், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று சொல்லுகின்றார். இதுல நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் பிரியங்களையும் நம்மளுடைய பிரியங்களையும் ஹிதங்களையுமே எப்பவுமே சிந்தித்து கொண்டு இருக்கின்றவர் எம்பெருமான்.
அப்படி சிந்தித்துக் கொண்டு இருப்பதோடு மாத்திரமில்லாமல் நடத்தி கொண்டும் வருகின்றவராக இருக்கின்ற எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய கட்டளைகளை மீறி நாம் நடப்பதனாலே எம்பெருமானுடைய முகோல்லாசம் இல்லாமல் எம்பெருமானுடைய நிக்கிரகம் என்பது ஏற்பட்டது. அந்த எம்பெருமானுடைய நிக்கிரகத்தினாலே தான் நமக்கு மோட்சம் கிடைக்காமல் போயிடுத்து. அந்த நிக்கிரகத்தை போக்கடித்துக் கொண்டு எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு வழிவகுப்பதே பக்தி பிரபத்தி என்று சொல்லக்கூடிய உபாயங்கள் ஆகுமே தவிர, நம்மளுடைய ரக்ஷணம் என்பது சாட்சாத்தா எம்பெருமானாலே தான் நடத்தப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இந்த எம்பெருமான் ஞாலத்திலே சம்சார மண்டலத்திலே மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அலைந்து திரிந்து வருகின்ற இந்த சம்சாரிகளுக்கு எம்பெருமானுடைய முகோல்லாசம் என்பது இருக்க, அதுதான் பிரதானமானது. அந்த முகோல்லாசத்தை ஏற்படுத்துவது எது என்ன? எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுவது, எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணுவது, எம்பெருமானிடத்துல பக்தி பண்ணுவது, இவையெல்லாம் தான். இந்த எம்பெருமானுக்கு திருவுள்ள முகக்க கூடியது எதுன்னா எம்பெருமான் விஷயமான ஸ்தோத்திரம் என்பது. இப்படி ஸ்தோத்திரத்தை பண்ணால் ஒழிய ஸ்தோத்திரங்கள் தான் எம்பெருமானுடைய முகோல்லாசத்தை ஏற்படுத்தும். அதற்காக தான் ஸ்தோத்திரம் பண்ணணும் என்று ஏற்படுறது. இந்த ஸ்தோத்திரங்கள் எப்படி பண்றது? பெருமாளை எப்படி ஸ்தோத்திரம் பண்றது? எத்தனையோ இடங்கள்ல ஸ்தோத்திரம் துருவ சரித்திரத்துல பார்க்கணும். ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். துருவன் முதல்ல தனக்கும் ஒரு ரெக்கக்னிஷன் கிடைச்சி தானும் தந்தையும் தனது தந்தையின் மடியில உட்காந்துக்கணும்னு ஆசைப்படுறான். சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை பாலகனாக இருந்து அது கிடைக்காததுனால பெருமாளிடத்துல போய் தபஸ் பண்றான். நாரத பகவான் வாசுதேவ துவாதசாட்சரத்தை உபதேசம் பண்றேன், உபதேசம் பண்ணி அதி தீவிரமான தபஸ் பண்ணி பெருமாள் சாட்சாத்காரம் ஏற்படுறது. சாட்சாத்காரம் ஏற்பட்ட உடனே பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த ஸ்தோத்திரம் பண்ணச்சே பார்த்தோம்னா துருவ சரித்திரத்துல வர ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பார்த்தோம்னாக்க பெருமாளிட பிரார்த்திக்கிறதெல்லாம் அளவு கடந்ததாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய வைபவத்தை சொல்லி அவனிடத்துல பிரார்த்திக்கச்சே மோட்சத்தை தான் பிரயோகம். முதல்ல தபஸ் பண்ணச்சே தனக்கும் தன்னுடைய தகப்பனிடத்துல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைச்சி தன்னுடைய மாற்றாந்தாய் மகன் போலே தானும் உட்கார வேணும் என்று நினைக்கிறத நினைச்சிட்டுதான் பிரார்த்தனை பண்ணணும்ட்டு தான் போனான். ஆனா போன துருவனே கூட பெருமாளை சேவ சாட்சாத்காரம் பண்ண உடனே எல்லாத்தையும் மறந்து அவளோட முடியாததாக தேஜஸ்வியுடைய எம்பெருமானையே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கணும். நீர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு பிரபாதமான ஸ்தோத்திரம் பண்ற. அப்படி ஸ்தோத்திரம் பண்ண பிறகு பெருமாள் சாதிக்கிற பெருமாளே அவருக்கு நீ எதுக்காக தபஸ் பண்ணையோ அதையும் அழித்து காலாந்தரத்துல நீ பெரிய ராஜாவாக எத்தனையோ நாட்கள் ராஜ்ய சாசனம் பண்ண பிறகு என்னையும் அடையும்படியான வழியை உனக்கு நான் செய்கிறேன் என்று துருவ சரித்திரத்துல பண்ணுகிறேன். அப்ப அந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா இது அவரை பெருமாளையே பெருமாளுடைய பகவன் முகோல்லாசத்தை ஏற்படுத்துறது, சந்தோஷப்படுத்துறது. இது சாதாரணமான ஒரு விஷயம். அப்படிப்பட்டத அந்த ஸ்தோத்திரங்களை பெரியவாள் போன வழியில போய் ஸ்தோத்திரம் பண்றது. நாமளே கூட ஸ்தோத்திரம் பண்ணலாம், நமக்கு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு உரிமை இருக்கு. இருந்தாலும் கூட பெரியவர்கள் சென்ற வழியில சென்று நாம் ஸ்தோத்திரம் பண்ணமானாக்க இது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உபாகம் உகப்பாக இருந்துட்டு இருக்கும். அந்த பெருமாளுடைய திருவிழத்தை உகப்பிக்க கூடிய வழியில இதுதான் இருந்துட்டு இருக்கு. இது இத்தனை நாள் நாம் செய்யாமல் நாம பாபங்களையே பண்ணி கொண்டு இருந்தோம். இது சில மகான்கள் இந்த காரியத்தை இந்த ஸ்தோத்திரங்களை பண்ணா அந்த ஸ்தோத்திரம் பண்ணதுனால அவள்கள் பண்ண ஒரு காரியம் அது நமக்கு முன்னோடியாக இருந்து அவர்கள் திருவுள்ளத்தில் இருந்து ஏற்பட்ட பக்தி பிரவாகமாக ஏற்பட்ட அந்த ஸ்தோத்திரங்களை அனுசந்தானம் பண்ணமானால் நமக்கும் ஒரு சிறப்பு ஏற்பட்டு நமக்கும் பகவன் முகோல்லாசம் ஏற்படும் என்று ஏற்படுகிறது. இந்த எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றோம், ஸ்தோத்திரம் பண்றதுக்கு யார் அதிகாரிகள் என்று பார்க்கணும். யாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம், யார் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது என்பதாக. இதுக்கு ஏதான ஒவ்வொரு செயலும் செய்வதற்கு இவர்கள் அதிகாரிகள், இவர்கள் அதிகாரிகள் அல்ல என்று நியமம் சொல்லப்பட்டிருக்கிறது. சாஸ்திரத்துல யாகம் பண்ணணும் அப்படின்னாக்க சபத்னீகனாக இருக்கிறவன், மனைவியோடு இருக்கிறவன் தான் யாகம் பண்ண முடியும். மனைவி இல்லாதவன் யாகம் பண்ண முடியாது.
உபநயனமானவர்கள் தான் சந்தியாவந்தனாதி கர்மாக்கள் பண்ண முடியும், உபநயனம் இல்லாதவர்கள் சந்தியாவந்தனம் பண்ண முடியாது. புருஷால்லாம் தான் சந்தியாவந்தனம் பண்ண முடியும், புருஷால் தான் வேதாத்தியனம் பண்ண முடியும், மீதி பெண்கள் வேதாத்தியனம் பண்ண முடியாது. இப்படி திரைவர்ணிகர்கள் தான் உபாசனத்துல ஈடுபட முடியும், திரைவர்ணிகர்கள் இல்லாதவர்கள் உபாசனத்துல ஈடுபட முடியாது. இப்படி இன்னார் இந்த செயலை செய்ய வேண்டும் என்பதாக விதித்துல விதிக்கப்பட்டு உள்ளது. அதே மாதிரியாக ஸ்தோத்திரங்கள் செய்வதற்கு யார் செய்யலாம் ஸ்தோத்திரம், யார் செய்யக்கூடாது என்று ஏதான விதி இருக்கின்றதா? சிலர் மாத்திரம்தான், உபநயனமானவர்கள் தான், ஆண்கள் மாத்திரம்தான், படித்தவர்கள் மாத்திரம்தான், திரைவர்ணிகர்கள் மாத்திரம்தான் ஸ்தோத்திரம் பண்ணணும், மீதி பேர் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாதுன்னு எங்கேயாவது வந்திருக்கா என்ன அப்படின்னு கேட்டேன். இது சரணாகதி மாதிரியாக ஸ்தோத்திரம், சரணாகதி எப்படி எல்லோராலும் அனுஷ்டிக்க கூடியதாக இருந்திருக்கிறதோ அதே மாதிரி எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கும் தகுதி எல்லாருக்கும் இயற்கையிலேயே ஏற்பட்டிருக்கிறது. இவர் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் எந்த ஜாதியில் பிறந்தவர்களாக எந்த குலத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் எல்லோராலும் ஸ்தோத்திரம் பண்ணுவது, எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவது என்பது அவர்களுக்கே ஏற்பட்டதாக இருக்கின்றது. ஆகையால் ஸ்தோத்திரம் என்பது அனைவருக்கும் உரித்தான ஒரு செயலாக இருக்கிறது. அந்த ஸ்தோத்திரத்தை கொண்டு எம்பெருமான் முகோல்லாசத்தை அடைந்து பெருமாள் பிரீத்தி அடைந்து நம்மை ரக்ஷணம் பண்ணுகின்றார். அதற்காகவே ஏற்பட்டது ஸ்தோத்திரம் என்று பெரியோர்கள் கூறுவார்கள். அப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்களிலே அளவந்தார் ஸ்தோத்திரம் பிரதானமாக இருக்கிறது. இதற்கு காரணம் அளவந்தார் நம் போல் அதுலயும் ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொரு விசேஷமாக இருக்கிறது. இந்த ஸ்தோத்திரத்தினாலே பெருமாளுக்கு ஒரு பரமானந்தத்தை ஏற்படுத்துகிறது. பெருமாளுக்கு மாத்திரம் சந்தோஷம் ஏற்படுத்தல, யார் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கும் ஒரு பரமானந்தத்தை ஏற்படுத்துகிறது. அந்த பார்க்கணும், இந்த ஸ்தோத்திரம் பண்ணச்சேயே ஸ்தூல ஸ்தூலான் நயனம் குலேகி பிப்ரதோ பாஷ்பபிந்துன்னு தன்யா கேச்சிது வரத பவதா சம்சதம் பூஷயந்தகா என்று சுவாமி தேசிகன் தேவ பெருமாள மங்களாசாசனம் பண்றார். அந்த பெருமாள பகிர்ச்சி வரத தவ விலோகயந்தி தன்யாக மரதக பூதர மாதிரிகாயமானம் என்பதாக சொல்லுகின்றார். அப்பா தேவ பெருமாளே உன்னை சேவிக்கிறவா, பாக்கியம் பண்ணவாள் தான் உன்னை சேவிக்க முடிந்தவர்களாக இருந்திருக்கா, எல்லாராலையும் தான் உன்னை சேவிக்க முடியாதுப்பா என்று சொல்லுகின்றாரு. அப்படிப்பட்ட ஒரு தன்யா தன்யா கேச்சிது வரத பவதா சம்சதம் பூஷயந்தகா என்று சீதா பிராட்டி சொன்னா தன்யா பசியந்தி மேநாதம்னு அவர் சொல்லச்சு. சீதா பிராட்டி அசோகவனத்துல இருக்கா, அப்போ ஹனுமான் இடத்துல சொல்ற யாரெல்லாம் பாக்கியம் பண்ணவர்களாக இருக்காளோ அவள் என்னுடைய நாதனாக இருந்திருக்கிற தம் பத்மதள பத்ராட்சம் சிம்ம விக்ராந்தகாரனும் தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடையவராகவும் சிம்மம் போன்ற நடையும் உடையவராக இருந்திருக்கிற ராமனை நேரில் கண்டு அனுபவிக்கின்றார்கள் பாக்கியம் பண்ணவர்கள் என்று சீதா பிராட்டி சொல்லுகின்றார். அவர்களை தன்யர்கள் என்று சொல்லுகின்றார். யாரெல்லாம் தேவ பெருமாளை சேவிக்கும்படியான பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறாரோ, யாரெல்லாம் கண்ணில் தாரதாரையாக ஜலத்தோட ஸ்தூல ஸ்தூனான் நயனமுகுனகி பிப்ரதோ பாஷ்பபிந்துன்னு தன்யா கேச்சிது வரத பவதா சம்சதம் பூஷயந்தக உன்னுடைய சதஸை அலங்கரிக்கிறவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் உண்மையிலேயே தன்யர்கள் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட தன்யர்கள் செய்கிற விஷயம் என்ன அப்படின்னு அவர்கள்லாம் பண்ணுவது எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவார். அந்த ஸ்தோத்திரம் பண்ணும் பொழும்போதே எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவிப்பதனால, எம்பெருமானுடைய குணங்களை அனுசந்தானம் பண்ணுவதனாலே, எம்பெருமானுடைய விபூதியை அனுசந்தானம் பண்ணுவதனாலே, அவர்களுக்கு தன்னையும் மீறி பக்தி பரவசத்தினாலே கண்களில் இருந்து ஜலம் கொட்டுறதும் அப்படி பெருமாளை அனுபவிக்கிறவர்களாக இருந்திருக்கா. அப்போ பக்தி பரிவாக வரக்கூடியது இந்த ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரம் செய்கிறவர்களையும் யார ஸ்தோத்திரம் பண்றோமோ, ஸ்தோத்திரம் யாருக்கு உரித்தாக ஆகிறதோ ரெண்டு பேரையுமே சந்தோஷ கடலில் ஆனந்த கடலில் அமிழ்த்துவதாக அமைந்திருக்கின்றது என்று ஸ்தோத்திரத்தினுடைய பெருமையை சொல்லுகின்றார். ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம். கிருதயுகத்திலே தியானம் பண்ணுவது சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திரேதாயுகத்திலே யஜ்ஞ யாகங்கள் செய்வது சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துவாபர யுகத்திலே அர்ச்சனைகள் செய்வது சிறந்ததுன்னு சொல்லப்பட்டுகிறது. இந்த கலியுகத்துக்கே ஏற்பட்ட சிறப்பு ஸ்தோத்திரம் பண்ணுவது. கலவு சங்கீர்த்திய கேசவம் அதுவும் பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றது. பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றதுதான் சொல்றதை தவிர மீதி பேரை ஸ்தோத்திரம் பண்றதெல்லாம் சொல்லு. நம்மாழ்வார் அருளி செய்கின்றார்,
சேருங்குடை புகழ் எல்ல இலானை ஓர் ஆயிரம் பெருமுடைய பிரானை அல்லான் மற்றியான்கிலேன் மாரியனை மாரியனை துக்கும் தென்தோழி என்று பாரிலோர் பற்றையை பச்சை பேசும் பொய்கள் பேசவே. ஸ்தோத்திரம்னா பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றதுதான் ஸ்தோத்திரம், வேற யார ஸ்தோத்திரம் பண்ணாலும் கூட அது பச்சை பொய்யன்னு சொல்றார். அது அப்பட்டமான பொய்யாக தான் ஆகுமே தவிர வேற எதுவுமே ஆகாது என்று சொல்றார். ஆச்சரியமான சேரும் கொடை புகழ் எல்லையிலானை எம்பெருமானுக்கே உரித்ததாக இருந்திருக்கிற கொடை புகழ் தானம் கீர்த்தி இவைகளுக்கு, பெருமாளுடைய புகழுக்கும் பெருமாளுடைய கொடைக்கும் எல்லையே இல்லாததாக இருந்திருக்கு. அப்பேற்பட்ட எம்பெருமான் ஓர் ஆயிரம் பேருமுடைய அவனுக்கே ஏற்பட்டதாக இருந்திருக்கிற ஆயிரம் திருநாமங்கள். இந்த காலத்துல போறவர்களுக்கெல்லாம் ஆயிரம் பேர் தனக்கு ஓணும்னா யாருன்னு நமக்கே கூட ஆயிரம் சாஸ்திரநாமம் பண்ணிடுவா. அப்படிலாம் இல்ல, சாஸ்திரநாமம்ன்றது ஏற்பட்டது யாருக்குன்னா விஷ்ணு சாஸ்திரநாமம் தான், பெருமாளுக்கு தான் ஏற்பட்டதாக இருந்திருக்கு. ஆயிரம் பேருடைய இது ஆயிரம் பேருடையவனாக இருந்திருக்கவன் அவன் பெருமுடைய பிரானை அல்லால் மற்றியான்களேன். அந்த எம்பெருமானை தவிர இந்த மேற்று வேறையும் பாரில் பூமியில் ஓர் பற்றையை அப்பிரசித்தமாக இருந்திருக்கிற ஒரு க்ஷத்ரமாக இருந்திருக்கிற ஒரு ஒரு குணமும் இல்லாதவனாக இருந்திருக்கிற ஒரு மனுஷனை பற்றை ஒரு சின்ன செடின்னு அர்த்தம், அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு செடி போல இருந்திருக்கிறது அவனை பத்தி சொல்றது எல்லாமே மொத்தம் என்னடா அப்படின்னா மொத்தம் பொய் தான். வாஸ்தவமா சொல்லணும்னு கேட்டாக்க அந்த பெருமாளை பத்தி மாரியனைய கை மகல்வரை பொக்கும் தின்தூள், மாரியனைய மேகம் போல இருக்கின்றிருக்கிற உதாரமாக இருந்திருக்கிற ஒரு தின்தோள் திருடமான புஜத்தை உடையிறது. மால்வரை உக்கும் தோல், மால்வரை பெரிய பெருசா இருக்கிற மலை போல இருந்திருக்கிற எம்பெருமான் அப்படின்லாம் மீதி பேரை யாரையானா சொன்னமானாக்க அது மொத்தம் பொய். இது மொத்தம் சொல்லணும்னா யாருக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னமானா சத்தியமாக இருக்கக்கூடியது எம்பெருமான ஸ்தோத்திரம் தான். ஆகையால அந்த எம்பெருமானுடைய ஸ்தோத்திரம் இருக்க இது தான் சத்தியம், வேற எதுவும் சத்தியம் இல்லைன்றத சொல்றாரு. அந்த ஸ்தோத்திரம் தான் இந்த கலியுகத்துக்கு சிறப்பு. அந்த ஸ்தோத்திரத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு. நாம சில சொற்களை தேர்ந்தெடுத்து ஸ்தோத்திரம் பண்றதை காட்டிலும் நம்ம காட்டிலும் அறிவில் சிறந்தவர்களாக இருந்திருக்கிற நமக்கெல்லாம் வழி காண்பித்து கொடுத்தவர்களாக இருந்திருக்கிற ஆச்சாரியர்கள் போன வழியில ஆச்சாரியர்களுடைய சீசூக்திகளை கொண்டு நாம ஸ்தோத்திரம் பண்றதுன்றது இருக்க எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு மிகவும் உகப்பாக இருக்கிறபடினால அந்த ஞான பக்திகளாலே ஒப்பார் மிக்கார் இல்லாமல் இருந்திருக்கிற ஆச்சாரியர்கள் இருக்காள், அந்த ஆச்சாரியர்களுடைய திருவாக்கிலிருந்து ஏற்பட்ட பூர்வாச்சாரியர்களுடைய பரம கருணையினால அவ அன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ற அப்படியே பண்ணிட்டு போயிருக்கலாம், ஆனா அதை கிரந்த ரூபமா பண்ணி இன்னைக்கு நம்ம மாதிரி இருக்கிறவாளும் அதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக பண்ண ஒரு விஷயம் இருக்க அவ அதை பண்ணது அவளுடைய கேவலம் கிருப்பையினாலதான் ஏற்பட்டதே தவிர நமக்கும் பின்புள்ளாருக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காக இப்படி ஸ்தோத்திரங்கள். அளவந்தார் ஸ்தோத்திரத்னம் பண்ணிருக்கார், இவர் கூரத்தாழ்வார் பஞ்சஸ்தவம் பண்ணிருக்கார், கூரத்தாழ்வான் பண்ணிருக்கார், பட்டர் ஸ்தோத்திரமும் பண்ணிருக்கார், ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வசத்துக்கும் உத்தரசத்துக்கும் ஸ்ரீகுணரத்ன கோசம் இப்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிருக்கார், சுவாமி தேசிகன் எண்ணிலடங்காத ஸ்தோத்திரங்கள் எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் பண்ணிருக்கார், எல்லா பெருமாளை பத்தியும் ஸ்தோத்திரம் பண்ணிருக்கார், அதுவும் தயா விஷயத்துல பார்த்து ஆச்சரியமான ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணிருக்க, தயா சதகத்தை பண்ணிருக்கார், பாதுகா சாஸ்திரத்தை பண்ணிருக்கார், இப்படி எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணிருக்கா. இவெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணினது என்னத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணா, நம்மள மாதிரி இருக்கிறவா நமக்கும் வந்து ஒரு அனுகிரகம் பண்றதுக்காக. 750 வருஷம் பிறந்து பிறவன் சுவாமி தேசிகனுக்கு இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ண பிறகு இன்னைக்கும் நமக்கு அந்த ஸ்தோத்திர அனுசந்தானம் பண்ணி நமக்கெல்லாம் ஒரு ஓய்வுதல் ஏற்பட வேண்டும், ஓய்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஒரு பரம கருணையினாலே பண்ண விஷயம் ஸ்தோத்திரம். இப்படி ஆச்சாரியர்கள் திருமுக மண்டலத்திலிருந்து உண்டான ஸ்தோத்திரங்கள் இருக்க இந்த ஸ்தோத்திரங்களை கொண்டு எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணோமானால் எம்பெருமானுடைய முகோல்லாசம் என்பது சித்தம். எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் என்பதை கொண்டுதான் நாமளும் ஆச்சாரியாரருடைய ஸ்தோத்திரம் பண்றோம். இப்போ ஆழ்வானுடைய ஸ்தோத்திரத்திற்கும் பட்டருடைய ஸ்ரீசூக்திகளுக்கும் சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரங்களுக்கும் மீதி பிற்பாடு உள்ள ஆச்சாரியர்களுடைய ஸ்தோத்திரங்களுக்கும்
மூலமாக இருக்கிறது. இப்படி இப்படிதான் ஸ்தோத்திரம் என்றது இருக்க வேண்டும் என்று மூலமாக இருக்கக்கூடியது எது என்ன? ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரமாகிற ஸ்தோத்திர ரத்னம் தான். இந்த ஸ்தோத்திரத்துலதான் சொல்லச்சே இவ எல்லாருமே இவர்களுக்கு எல்லாம் வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது இந்த ஸ்தோத்திரத்னம். இந்த ஸ்தோத்திர ரத்னத்துல அனுசந்திக்கப்பட்டுள்ள அர்த்தங்களை தான் மீதி எல்லா ஸ்தோத்திரங்கள்லயும் சப்த பேதத்தால சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னோம். இதுக்கு முன்ன தயாசத்துக்கும் உபன்யாசம் பண்ணச்சு. அப்போ கடைசியில ஸ்லோகத்துல சொன்னோம், அனவதி மதிகிருத்திய சீனிவாசானுகம்பா மமிதச விஷயத்வாத் விஸ்வம் அவ்ரீடயந்தி என்பதாக சொல்லுகின்ற இந்த தயாசத்துக்கு இவ்வளவு பெரிய இந்த ஸ்தோத்திரம் 100 ஸ்லோகமும் என்ன பண்ணல. இது வேதாந்த தேசிக்கப்பதே வினிவேச பாலம் தெய்வோ தயாசத்துக்கு மேத்தது அவாதயத்து அவாத என்னான்னா, அந்த திருவேங்கட முடியானே இந்த சுவாமி தேசிகனை மடியில உட்காத்தி வச்சுட்டு இந்த தயாசத்துக்கு பண்ணும்படியாக பண்ணார் என்று சொன்னார். அது மாத்திரமில்ல, இது திருவேங்கடம் இந்த ஸ்தோத்திரம் பண்றதுனால என்னன்னா, அனவதி மதிகித்திய சீனிவாசுக்கானுகம்பம் அளவிட முடியாததாக இருந்திருக்கிற எல்லை கடந்ததாக இருக்கின்ற சீனிவாசனுடைய அனுகம்பையை முன்னிட்டு அந்த சீனிவாசனுடைய அனுகம்பையாகிற தயையை சொல்லக்கூடிய குறித்து சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற இந்த ஸ்தோத்திரம் இருக்கு. இந்த ஸ்தோத்திரம் பண்ணமானாக்க விஸ்வம் அவ்ரீடயந்தி, ஏன்னா இது சத்தியமான அவிதத விஷயத்துவாதி, இது முழுக்க முழுக்க சத்தியமாக இருக்கிறபடினால இதுல ஒன்னும் பொய்யின்றது துளிக்கூட கலப்பே இல்லாமல் இருக்கிறபடினால இது ஸ்தோத்திரம் பண்றவா, ஸ்தோத்திரம் கேட்கிறவா, ஸ்தோத்திரத்தை வந்து பிற்காலத்துல சொல்றா, எல்லாருக்குமே வெட்கப்பட வைக்காமல் இருக்கிறது. இந்த யாரையான ஸ்தோத்திரம் பண்ணுவனாக்க, கொடையாளி இல்லாதவனை பார்த்து ஒரு சாதாரணவனை பார்த்து நீதாம்பா கர்ணனாக இருந்துருக்க, கர்ணன் கூட ஒன்னிடத்துல தோத்து போயிடலான்னா, அவன் எச்சகையால கூட காக்காய ஓட்டாதவனாக இருந்துருப்பான், அவனை பார்த்து இப்படி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவானாக்க அவனுக்கே வெக்கமா இருக்கும். போயும் போயும் இவனை போய் நாம இப்படி ஸ்தோத்திரம் பண்றோமேன்னு ஸ்தோத்திரம் பண்றவனுக்கு வெக்கமா இருக்கும். இதை கேட்கிறவாளுக்கும் போயும் போயும் துட்டு தான், என்னதான் துட்டு கொடுத்தாலும் இப்படியா ஒருத்தன் ஸ்தோத்திரம் பண்ணுவான்னு கேட்கிறவாளுக்கும் வெக்கப்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது இந்த தயா விஷயமான ஸ்தோத்திரம் என்பதை சுவாமி ஆச்சரியமாக அருளி செய்தார். அந்த மாதிரி எம்பெருமான் விஷயத்துல எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும்ன்றத முதல் முதல்ல காண்பிச்சு கொடுத்தவர் யாரு என்று கேட்டால் சாட்சாத் இவர் தான், ஆளவந்தார் தான். ஆகையால இந்த ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரத்தை ஸ்தோத்திர ரத்னம் என்று சொல்லுகின்றார். சிவகிருஷ்ணவர்கள் எப்பவும் இப்ப திருவாராசனத்தும் பொழுது பார்த்துமானா, நமோ நமோ வாங் மனசாதி பூமியே, நமோ நமோ வாங் மனசைக்கு பூமியேன்னு சொல்லி இந்த ஸ்தோத்திர அகிஞ்சனோன்னு நிகதி சரண்ய தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தியே என்றெல்லாம் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ற, இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி நாம நிச்சயம் அனுசந்தானம் பண்றோம். ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் என்றதுக்காக சொல்லுகின்ற நம்ம பாஷிகாருடைய சித்தாந்தத்துல அத்தியனம் பண்ணணும். அத்தியனம் பண்றதுன்றது என்னன்னா அர்த்தத்தோட அத்தியனம் தெரிஞ்சுக்கிறது முக்கியமா, இல்ல வெறும் அத்தியனம்ன்றது அக்ஷர ராசி கிரகணம், இது சந்த சொல்ற மாதிரி வேதம் சந்த சொல்ற மாதிரி ஸ்தோத்திர பாடத்தை சந்த மாதிரி சொன்னா போருமா அப்படின்னு சொல்லி கேக்குற. வேதாத்தியன்ன்றது கிரகணம்னு சொல்றது சுவாத்தியாயோத்திய கிரகணம் வித்தியாச சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, வேதத்தினுடைய அக்ஷரங்களை நாம முறைப்படி பரப்பி பதிவு கொண்டோம்னாக்க போறோம், அதுவே அத்தியனத்தை சொல்றது. அதுக்கப்புறமா நமக்கு அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை ஏற்பட்டு அதுக்கப்புறமா வேதாந்த விசாரத்துல ஈடுபடுறோம்னு சொல்லி சொல்றாரு. இப்படி நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது அக்ஷரராசி கிரகணம் தான் என்று சொல்லுது. அதே மாதிரியா ஸ்தோத்திரங்களை சொல்லிக்கச்ச சின்ன குழந்தைகளுக்கு ஸ்தோத்திர பாடம் சொல்லி கொடுக்குறோம். இந்த ஸ்தோத்திர பாடம் சொல்லி கொடுக்கறதுனால பசங்களுக்கு எல்லாம் அர்த்தம் தெரியுதா? இல்ல அப்படி அர்த்தம் தெரிஞ்சா கூட இதுல இருக்கிற வேதாந்த விழுப்புரட்கள்லாம் அவர்களால உணர முடியுமா, தெரிஞ்சுக்க முடியுமா, இப்படி எல்லாம் ஒரு கேள்வி எல்லாம் வருது. அவெல்லாம் ஒன்றும் தெரியாத அப்ப ஸ்தோத்திரம் பாடம் சொல்றது வீணா அப்படின்னு கேட்ட, அந்த ஸ்தோத்திர அனுசந்தானம் பண்றதே புருஷார்த்தம், இந்த அக்ஷரராசி கிரகணம் இந்த ஸ்தோத்திரத்தை தெரிஞ்சுக்கிறதே புருஷார்த்தம். அதுக்கப்புறமா இதனுடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சுண்டு பக்தியோட அந்த ஸ்தோத்திரங்களை அனுசந்தானம் பண்ணுவானாக்க அதனுடைய நிலைப்பாடு நம்மாழ்வார் அருளித்துகின்ற வாய்கொண்ட மானிடம் பாட வந்த கவியேன் அல்லேன் வாய் கொண்ட சீர்வள்ளல் ஐகுண்ட விம்மையும் சாதித்து வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்று நின்றே வாய்குண்டு மானிடம் பாட வந்த கவியல்லேன்.
நமக்கு நாக்கு ஏற்பட்டிருக்கிறது எதுக்காக? எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதுக்காக ஏற்பட்டிருக்கு. எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதுக்காக ஏற்பட்ட இந்த வாயை கொண்டு, இந்த வாக்கை கொண்டு மானிடம் பாட வந்த மனுஷ ஜாத்திய ஸ்தோத்திரம் பண்றதுக்கு பிறந்த, அதுக்காக பிறந்த கவியே நல்லன் என்பதாக நம்மாழ்வார் அருளி செய்கின்றார். அப்போ உனக்கு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு யாரு சொல்ல போற அப்படின்னு, ஆய் கொண்ட சீரு வள்ளல் அழிப்பிரான் எனக்கே உளன்பா. எப்பேற்பட்ட சிறந்த கல்யாண குணங்களை உடையவனாக, ஆனந்தாதி கல்யாண குணங்களாக இருந்திருக்கிற, ஊதாரனாக இருந்திருக்கிற ஆழிப்பிரான், சக்ராயுதத்தை தரித்துக் கொண்டிருக்கின்ற எம்பெருமான் எனக்கே உளான், என்னுடைய ஸ்தோத்திரத்திற்காக, நாம் பண்ற ஸ்தோத்திரத்தை கேட்பதற்காகவே இருந்திருக்கா, அவனை விட்டுட்டு நாம் போய் இவனெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணவனா அப்படின்னு சொல்லி சொல்றார். அவன் எப்படி சாய்குண்ட அழிப்பிரான் என சாய்குண்ட விம்மையும் சாதித்து வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்று வீடும் தரு நின்று நின்றே அப்படின்னார். அப்ப ஸ்தோத்திரம் பண்ணா ஏதனா ஒரு பலன் வரணுமே, என்ன பலன் வரும் அப்படின்னா, எல்லா பலனையும் கொடுக்கக்கூடியவனாக இருந்திருக்கான். அந்த இம்மையும் சாதித்தவர்களுக்கு இந்த இம்மையில் இருக்கக்கூடிய என்னென்ன அனுபவங்கள் உண்டோ அந்த அனுபவங்கள்லாம் சிறந்ததுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம், அது எல்லாவற்றையும் கொடுத்து இத்தோடு நிற்காமல் வீடும் தரும் என்பதாக சொல்லுகின்ற, வீடு என்று சொல்லக்கூடிய நித்தியசூரியெல்லாம் அனுபவிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற சீவை குண்டம் இருக்க, அந்த சீவை குண்டத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கவர் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த பெருமாளுக்கு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தான் என்னுடைய வாய் இருக்கே தவிர வேற எதுவும் வேண்டாம். ஏன்னு கேட்டா, இது ஸ்தோத்திரம் எதுக்காக பண்றாருன்னு கிழியே நம்மாழ்வார் ஒரு பாசனத்துல சொல்றார். நாம என்ன சொல்றோம், நீ என்ன வம்மின் புலவீர் நம்மை வருத்திக்கன் செய்து வீமினோ விம்மண்ணுலகில் செல்வரி போதில்லைக்கணும் என்பதாக சொல்லுகிறேன். இந்த புலகத்துல அப்பா புலவராக இருந்தது, வார்த்தை பேசுறவர்களாக இருந்திருக்கீங்களே, வேற என்னத்துக்கு மனுஷால போய் ஸ்தோத்திரம் பண்றது அப்படின்னா, இல்ல நான் என்னுடைய ஜீவனம் நடக்கணுமே, குழந்தை குட்டிகள்லாம் இருக்காளே, அவள் எல்லாம் நான் எப்படி ரட்சிக்கிறது, அதுக்காக தான் பண்றேன். சரி, எங்கேயா பயிர் வச்சு நீர் வேலை செஞ்சு நீ புழைச்சு போமே என்ன, அது ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு இருக்கு, பயிர் வச்சா மாத்திரம் மழை பெய்யறதா, சமயத்துல மழை பெய்ய மாட்டேன்றது சரியா வரல, ஆகையில பயிர் தொழிலும் பண்ண முடியலையே அப்படின்னு கேட்டேன். ஆகையில சுலபமா இருக்கிறது, என்ன பண்ண முடியும், இவாள ஸ்தோத்திரம், இவாள ஸ்தோத்திரம் பண்ணி இவா என்ன கொடுத்துருப்பா, யாரா தேவதைகளை ஸ்தோத்திரம் பண்ணா மழையானா வரும், ஆகையால பலனான வருமேன், தேவத்தைய ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவதைகளை ஸ்தோத்திரம் பண்ணாலும் யாரு, தேவதைகளுக்கும் அந்தராத்மாவாக இருந்திருக்கிற எம்பெருமான தானே ஸ்தோத்திரம் பண்ண போற, தேவதைகள்னால என்ன கொடுக்க முடியும், அந்த எம்பெருமானையே சாட்சாத்த ஸ்தோத்திரம் பண்ணிட்டேனா சரியா போயிடுச்சு, செம்மின் சுடர்முடி என் திருமாலுக்கு சேருமே என்ற, யார் எந்த ஸ்தோத்திரம் பண்ணாலும் அந்த திருமாலுக்கு தான் சேரும்படியாக இருந்திருக்கிற அப்படின்னால அந்த பெருமாளையே சாட்சாத்த ஸ்தோத்திரம் பண்ணலாம்னு நம்மளால ஸ்தோத்திரம் பண்ற அப்படின்னு சொல்றார். அதே மாதிரியாக இந்த வாக்கு இருக்க, பெருமாளை தவிர வேற யாரையும் ஸ்தோத்திரம் பண்ணாது, எனக்கு இந்த வாக்குனால ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு ஆய்கொண்ட சீர் வள்ளல் அழிப்பிரான் உள்ளான் என்பதாக நம்மாழ்வார் அருளி செய்கின்றார். அந்த மாதிரியாகவே எம்பெருமானை தவிர வேற யாரையும் ஸ்தோத்திரம் பண்ணாதவர்களாக இருந்திருக்கிற நம்முடைய ஆச்சாரிய வள்ளல்கள், அவர்களுடைய ஸ்தோத்திரத்துக்கு எல்லாவற்றுக்கும் முன்னோடியாக இருக்கக்கூடியது ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரம். ஆகையாலதான் இந்த ஸ்தோத்திரத்திற்கு ஸ்தோத்திர ரத்னம் என்பதாக பெயர். வேற ஒரு பெயரே வைக்காத ஸ்தோத்திரம் என்றால் அது ஆளவந்தார் ஸ்தோத்திரம் தான். அந்த ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் ரத்னமாக இருந்திருக்கு. இந்த ஸ்தோத்திரத்துல ஒரு விசேஷம், 65 ஸ்லோகங்கள் உள்ளன இந்த ஸ்தோத்திரத்துல. அந்த 65 ஸ்லோகங்கள்லயும் வேதாந்த விழுப்புருக்கள் மொத்தம் அதுல அடங்கி இருக்கும். ஒவ்வொரு ஸ்தோத்திரத்திலையும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒரு வேதாந்த அர்த்தங்கள், வேதத்தில் அறிய முடியாததாக இருந்திருக்கிற அர்த்தங்கள்லாம், அந்த வேதாந்த அர்த்தங்கள் உபனிஷத்துக்கள் மூலமாகவே அறிந்துக்கக்கூடிய, உபபிரமணங்கள் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் இதுல சுலபமாக எளிய முறையில் அல்பஜனம் கூட அறியும்படியாக இருந்திருக்கிறதுனாலதான் இதுக்கு ஸ்தோத்திர ரத்னம்னு பேரு. இப்படி வேதாந்த அர்த்தங்களை உட்படுத்தி கொண்டு எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவதாக இருக்கின்றதுனால இதுதான் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதுக்கு வழி என்பதை நமக்கு காண்பித்து கொடுத்தவராக இருந்திருக்கிறதுனால அளவந்தாருடைய இந்த ஸ்ரீசூக்திக்கு ஸ்தோத்திர ரத்னம் என்பதாக பெயர். இது ஸ்தோத்திர ரத்னமாக இருக்கிறது என்னென்ன, இதுவும் பிரகாசமாக இருக்கு, எம்பெருமானையும் காண்பித்து கொடு பிரகாசப்படுத்தி கொடுக்கறதுனால இது ஸ்தோத்திரம், ரத்னத்தினுடைய தன்மை இந்த ஸ்தோத்திரத்திற்கு இருக்கு. இது
பாகுபாடு இல்லாமல் இதுலயும் பார்த்தோம்னாக்க வடக்க எல்லாரும் ஆபால கோபாலம், சின்ன குழந்தைகள்லேருந்து பெண்கள்லேருந்து பெரியவா வரைக்கும் மொத்த பேரும் இந்த ஸ்தோத்திர ரத்னத்தை அனுசந்தானம் பண்ணுவா நிச்சயம். அதுவும் கொஞ்சம் அவளே ஒரு கொஞ்சம் இழுத்து ஒரு ஸ்தோத்திரத்தோட சொல்லுவா, நான் சில சமயங்களில் இந்த திருமலையில் இந்த பிரம்மோற்சவ சமயத்துக்கு போயிருக்கேன், அதோட வெறும் நம்மள எத்தனையோ நாளில் திருமலைக்கு போச்சு போனாக்க அங்கே சேவிக்கிட்டே வடக்கு திகாரெல்லாம் சேர்ந்து ஒரு 50 பேர் 100 பேராக சார்த்தால ஸ்தோத்திர ரத்னத்தை சம்பூர்ணமா அனுசந்தானம் பண்ணிட்டு மாட வீதியில பிரதட்சணமா வருவா. அந்த வரச்சேயே அப்படியே அவளுக்கு பார்த்தோம்னா அந்த பக்தி, அந்த பெண்ணு அதாவது பெண்கள் சிறுவர்கள் பெரியவர்கள்ன்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமா சேர்ந்து அனுசந்தானம் பண்ணிட்டு போவா இந்த ஸ்தோத்திர ரத்னத்தை. ஆளுந்தார் ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு போச்சே, அவ அர்த்தம் தெரிஞ்சுட்டு அனுசந்தானம் பண்றாளா அர்த்தம் தெரியாத அனுசந்தானம் பண்றாளான்றதெல்லாம் அடுத்த பட்சம். அந்த அனுசந்தானம் பண்ணும் பொழுதே அது சொல்லும் பொழுதே அவர்கள் மனசுல ஒரு பெரிய சந்தோஷத்தோட கூட அந்த பக்தி பரிவாகத்தோட சொல்றத நாம பாக்கிறதுக்கே நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், நமக்கும் பக்தி ஏற்பட்டு நாமளும் அந்த கோஷ்டியில சேர்ந்துக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி இருந்துட்டு இருக்கும். அப்படி ஸ்தோத்திர ரத்னத்துக்கு ஒரு ஏற்பட்ட ஒரு மகத்துவம். ஆகையால இது சிறுவர் பெரியோர் அப்படின்ற வித்தியாசம் இல்லாமல், படித்தவர் படிக்காதவான்ற வித்தியாசம் இல்லாமல், ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் இல்லாமல், ஜாத்தியிலேயோ குலத்திலேயோ வித்தியாசம் இல்லாமல் எல்லாராலையும் அனுசந்தானம் செய்ய தகுந்ததாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த ஸ்தோத்திரம் என்பதாக. ஆகையாலதான் இது ஸ்தோத்திரமாக இருந்துருக்கு. இதோட இல்லாத இந்த 65 ஸ்லோகம் இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு ரொம்ப ரகசியத்ரயம்னு முக்கியமாக சொல்லக்கூடிய அஷ்டாட்சரம், துவயம், சரம ஸ்லோகம், இந்த மூணுத்தினுடைய எழுத்துக்களை கூட்டினமான 65 எழுத்து வரும். அந்த 65 எழுத்து மூணுத்தினுடைய அர்த்தத்தையும், அஷ்டாட்சரத்தினுடைய அர்த்தம், துவய மந்திரத்தினுடைய அர்த்தம், சரம ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், இப்படி இந்த மந்திரங்களுடைய அர்த்தங்களை உள்ளடக்கி இருப்பதனாலேயும் இது ஸ்தோத்திர ரத்னம் என்று சொல்லப்படுகிறது. இது மந்திரத்துக்கு இது ரகசியமாகவும் இருக்கு, பரசியமாகவும் இருக்கு. இது ரகசியங்கள் ரகசியார்த்தங்கள் பொதிந்து கிடக்கிறது, அதனால குருமுகமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. இதுக்கு அதிகாரம்ன்றது சரணாகிதி மாதிரி எல்லாருக்கும் இருக்கிற அப்படின்னால எல்லாராலையும் அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருந்துருக்கு. இப்படி இந்த ஸ்தோத்திர ரத்னம் இது என்று எல்லோராலும் போற்றப்படுவதாக அமைந்துள்ளது இந்த ஆளவந்தார் ஸ்தோத்திரம். ஆகையால ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவாலும் இந்த ஸ்தோத்திர ரத்னத்தை அர்த்தத்தோடு அனுசந்தானம் பண்ணா ரொம்ப விசேஷம். அர்த்தத்தோடு அனுசந்தானம் பண்ண முடியாது போயிடுச்சுன்னா கூட ஸ்லோகங்களையான அனுசந்தானம் பண்ணாகலே அதுவே பரம புருஷார்த்தமாக ஆகும் என்பதாக சொல்லுகின்றார். இந்த ஸ்தோத்திர ரத்னத்துக்கு எத்தனையோ வியாக்கியானங்கள் உள்ளன. அதில் முக்கியமாக தேசிகன் ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கார். அந்த வியாக்கியானத்துக்கு ரகசிய ரக்ஷை என்பதாக பெயர். பெரியவாச்சான் பிள்ளை அவரும் திவ்ய பிரபந்தங்களுடைய அனுபவத்தை மேலிட்டு கொண்டு பல பிரமாணங்களையும் முன்னிட்டு கொண்டு அந்த பகவத் அனுபவம் எப்படியெல்லாம் சொல்லிருக்குன்றத இந்த ஸ்தோத்திர ரத்ன வியாக்கியானம் மூலமாக பெருமாள்வதம் பெரியவாச்சான் பிள்ளையும் ஆச்சரியமாக சாதித்திருக்கார். ஆகையால எல்லாருக்கும் ரொம்பவும் உகப்பாக இருக்கக்கூடியது இந்த ஸ்தோத்திரம்தான். இந்த ஸ்தோத்திரம்தான் மீதி ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்துருக்கு. அப்பேற்பட்ட இந்த ஸ்தோத்திர ரத்னத்தினுடைய அர்த்தங்களையும் அளவந்தார் என்ன சன்னிவேசத்துல இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்ணார், அளவந்தாருடைய இதை இயற்றியவராக இருந்திருக்கிற அளவந்தார் நம்மளுடைய ஆச்சாரிய பரம்பரையில வர்றார், அவர் யாமனாச்சாரியர்னு பேரு. விகாகே யாமுனன் தீர்த்தம் சாது விருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்த ஜிம்மகஸ்பர் எத்த கிருஷ்ண கிருதாதரா. இந்த சுவாமி தேசிகன் அளவந்தார் விஷயமாக சாதித்துள்ளார் எத்திராஜ சப்தத்தில. ஆகையால அந்த ஆளவந்தாருடைய ஒரு ஸ்ரீசூக்தியான அப்படினால அதற்கு ஒரு ஏற்றம். ஆச்சாரிய பரம்பரையில நாதமுனிகள் திருவம்சத்தில அவதரித்தவராக இருந்திருக்கிற அளவந்தாருடைய திருவாக்கினாலே ஏற்பட்டதாக இருந்திருக்கிறதுனால இந்த ஸ்தோத்திரத்துக்கு ஒரு விசேஷம். அதுலயும் சுவாமி தேசிகன் செய்கின்றார் இந்த ஸ்தோத்திரத்தை பற்றி. நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போக்கடிக்கிறதா துவயானுசந்தான சிந்து பரிவாகா என்பதாக சொல்லுகின்ற
துவயானுசந்தானம் பண்ணமானாக்கு துவயம் எப்படி சரணாகதி மந்திரமா போய் நம்மளுடைய பாபத்தெல்லாம் போக்கடிக்கிறதோ, அந்த துவயானுசந்தானத்தினுடைய பரிவாகத்தினால அதனுடைய பக்தி பரிவாகம், அதனுடைய மிகுதி, அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரமாக ஆச்சு. விமலம் அமிர்தோல்பணரசம் விகாக்கிய நிர்விசதி வெங்கடேஷ கவி யதுபதி யதுபதி சரணார்ஹமிதம் யமுனா தீர்த்தமிவ யாமுனம் ஸ்தோத்ரம். யமுனா தீர்த்தத்துல தீர்த்தமாடி கிருஷ்ணனுடைய திருவடி சம்பந்தம் பெற்றதாக இருந்திருக்கிற யமுனா தீர்த்தத்துல தீர்த்தமாடினாக்க திருவடி என்ன திருமேனி முழுக்க சம்பந்தம். ஆகையாலதான் அந்த யமுனைக்கு வரைச்சே மாயனை மண்ணு உடவுதரை பாசுரத்துல வரைச்சே யமுனைக்கு தூய பெருநீர் என்பதாக சொல்லுகின்றார். கங்கையை காட்டிலும் புனிதமானதான், கங்கைக்கு எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் தான் இருக்கு, ஆனா யமுனைக்கு திருமேனி சம்பந்தம் இருந்துருக்கும். அப்படி எம்பெருமானுடைய திருமேனி சம்பந்தப்பட்ட யமுனையில தீர்த்தமாடினா எப்படியோ எவ்வளவு பாபங்கள்லாம் போக்கடிச்சு பகவத் சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குமோ அதே மாதிரி யமுனைய சம்பந்தமாக இருந்திருக்கிற இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்ணி இது எம்பெருமான் ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தையுடன் எம்பெருமானையும் காண்பிச்சு கொடுத்து நம்மளுடைய பாபத்தெல்லாம் போக்கடிச்சு எம்பெருமானையும் காண்பிச்சு கொடுத்து நமக்கு புகழை கொடுக்கும் என்பதாக இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பெருமையை சுவாமி தேசிகன் அந்த ரகசிய ரட்சையினுடைய ஆரம்பத்துல அருளி செய்கின்றார். ஆளவந்தாருடைய பெருமையையும் ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரத்தினுடைய பெருமையையும் அடுத்ததாக ஆளவந்தாருடைய ஸ்ரீசுக்திகளுடைய வரிசையா ஸ்ரீசுக்தியான இந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களையும் அடுத்த வாரத்திலிருந்து நாம கிரமமாக பார்ப்போம். இன்றைய தினத்துல அந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஒரு விசேஷத்தை சொல்லி சொல்றோம். ஸ்தோத்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டேன், இதுதான் ஸ்தோத்திரம். இதுலயும் கூறத்தாழ்வான் அருளி செய்கின்ற ஸ்தோத்திரம் நாம கி மாமனந்தி கவயா எஜன்யதீயான் குணானு அந்யத்ர த்வசதோ திரோப்ய பணிதி. ஸ்தோத்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டேன், அந்யதீயான் குணானு அந்யத்ர அசதா அதிரோப்பிய பணிதிஹி, வேறு குணங்களை ஒரு இடத்துல இல்லாமல் இருக்கிற குணங்களை ஏறிட்டு கொண்டு சொல்வது அதுதான் ஸ்தோத்திரம்னு சொல்லி சொல்றோம்னு சொல்ற. அதாவது ஒரு கரப்பா இருக்கவனை பார்த்து நீ வெள்ள வளையல்னு ராஜாவாட்டம் இருக்க அப்படின்னு சொன்னமானாக்கா அவனிடத்துல இல்லாத ஒரு குணத்தை அவனிடத்துல இருப்பதாக ஏறிட்டு கொண்டு சொல்வது இது ஸ்தோத்திரம் பண்றான்னு சொல்லிட்டு போறது இதுதான் ஸ்தோத்திரம்னா. அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் ஒன் விஷயத்துல வராதுன்னு சொல்றாரு, பிராட்டி விஷயத்துல பெருமாள் விஷயத்திலயும் வராது. ஏன்னா எம்பெருமானிடத்துல இல்லாத சிறப்புன்றது வேற எங்கேயுமே இருக்க போறது இல்ல, இல்லாத குணத்தை இருக்கிறதா ஏறிட்டு சொன்னு சொல்றதுன்றது கிடையவே கிடையாது. ஆகையால அப்ப வேற என்ன பண்றதுன்னா சத்தியமான குணத்தை உண்மையான குணத்தை உண்மையே உண்மை இருக்கிற பிரகாரம் சொல்றது இருக்க அதுதான் ஸ்தோத்திரம்னு சொல்லி சொல்றது. அந்த ஸ்தோத்திரம் தான் இடத்துல நடக்கிறதுன்னு சொல்லி எம்பெருமானுக்கே உரியதாக இருந்திருக்கிற சத்தியமான குணங்களை எல்லாவற்றையும் நமக்கு எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை பற்றியும் குணங்களை பற்றியும் விபூதியை பற்றியும் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற இந்த ஸ்தோத்திரத்தினுடைய மகிமையையும் ஆளவந்தாருடைய மகிமையையும் அடுத்த வாரத்திலிருந்து பார்ப்போம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகா.